எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மாட்டு பொங்கல் அப்படிங்கிற தலைப்புல உண்டான அற்புதமான தகவல்களை நாம பார்க்க போறோம். இல்லை என்ன சார், மாட்டு பொங்கல்ல போய் அற்புதமான தகவல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தமிழில் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். வள்ளுவர் சொல்றாரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. அங்க வருது நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாடுகள் தான் செல்வம். இதை நம்ம நம்புறோமோ இல்லையோ, இதிகாச புராணங்கள்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டைனாக்க, முதல்ல அங்க இருக்கக்கூடிய பசு குலங்களை கவர்ந்து கொண்டு வருவார்கள். பழந்தமிழ் நூல்களை படிச்சா இந்த பண்பாடு புரியும். தெரியறதா, விராட பருவம்ங்கிறமே பாரதத்தில் இதான, அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பசுக்கலங்களையும் கவர்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பசு மாட்டுக்கு இந்த விசேஷம் என்ன, மாட்டுக்குன்னு ஒரு பொங்கலா என்னங்க இது, மாடு மட்டும்தானா, நான் கரடிக்குன்னு ஒரு பொங்கல். மாடுன்னா என்னன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னும் இந்த மாட்டு பொங்கல் என்ன, மாடு நம்மளோட வயலுக்கு வருது, நம்மளோட அங்கே உழருது. தெரியறதா, நம்ம உட்காந்துருக்கும் பொழுது இது பாட்டில் எல்லா விதமான வேலைகளையும் சார், பரம்படிக்கிறது, அப்புறம் நெல் பதர் தூத்தும் பொழுது போரடிக்கிறதுன்னு சொல்லுவா, எல்லாம் இவ்வளவையும் செய்கின்றதல்லவா. அதனால்தான் நன்றி மறப்பது நன்று அன்று. தெரிகின்றதா, மாடு என்ன சார் சாப்பிட்றது, வாழைப்பழமாக கொடுக்குறோமா, கரும்பை வெட்டி தோல் சீவி ஜூஸாக ஊத்துறோமா மிஷினில் புழிஞ்சு, இல்லையே. இதை போலவர் கீரன் ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலில் மாடு உழருது, நாம் என்ன பண்ணுறோம்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, அந்த கலப்பையும் பிடிச்சிட்டு இருக்கோம் அவ்வளவு தான். பரம்படிக்கும் பொழுது கூட அந்த கட்டை இருக்குது பாருங்கோ, கட்டையில் ஏறி ஜாலியாக நின்றுக்கிண்டு, அதுவும் கொஞ்சம் தண்ணி வேறு கூட இருந்தோம்னா பனிச்சறுக்க விளையாட்டு மாதிரி போகும். நாமும் உழைத்தோம் சும்மா அவ்வளோ தான். தெரியுறதா, அந்த மாதிரி தான் இந்த பார்ட்னரில் ஒர்க்கிங் பார்ட்னர்னு வேணால் சும்மா சம்பிரதாயத்துக்கு சொல்லிக்கலாம். இருவருமாக உழைத்தோம் நன்னா விளைஞ்சுடுத்தோம், விளைஞ்ச உடனே நெல் நமக்கு, வைக்கல் அதுக்கு, நமக்கு எது இது நம்ம யூஸ்லெஸ்ன்னு போடுறோமோ அதெல்லாம் அண்டை கட்டிட்டோம் பாருங்க பார்ட்னருக்கு, அறுவடை ஆயிடுத்து, நெல் நமக்கு வைக்கல் அதுக்கு. அடுத்தது நெல்லை நன்னா அரைச்சாச்சு, அரைச்ச உடனே அரிசி நமக்கு, தவிடு அதுக்கு, அதுக்கப்புறம் அதை களைஞ்சு ஒலையில் போடுறோம் அக்ஷர, அது உலக்கி கைநீர் அதுக்கு, இலையில போட்டு சாப்பிட்றோம் சாப்பாடு நமக்கு, இலை அதுக்கு. புலவர் கீரன் இது ரொம்ப அழகா அவர் சொன்னது. இது அப்படி எதுவுமே உதவாததை நம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டு உழைப்பையும் அமிர்தமயமான பாலையும் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறது பாருங்கோ. அதனாலதான் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அழகாக அதை குளிப்பாட்டி அப்படியே சொஞ்சு கொடுத்து, அது கொம்பெல்லாம் வண்ணம் தீட்டி, அப்படியே அந்த கண்ணுக்குட்டி அங்கேயும் அவுத்து விட்டு, அதை அதை அது கிராமத்தில் இருந்தாலும் அது தனி கதை. உண்மையிலேயே மாட்டுப்பொங்கல் என்பது தனி கதை தான், அதை அனுபவிக்கலாம் வாருங்கள். ஜல்லிக்கட்டு எப்படி வந்தது, வீடுகளில் கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டிய, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் குழந்தை நான் அக்கறையே வளர்த்துன்னு வருவா, இவ வளர வளர அதுவும் நான் வளர்ந்துன்னு வந்துடும். தெரியறதா, அது அந்த வீட்லயே அவ ஒத்திக்கு தான் அடங்கும், மிச்சம் யாரண்ணா அப்படின்னு விடும். இந்த எல்லாம் பழசுலயே கேட்டிருப்பேல, இந்த காலை எவன் அடக்கின்றானோ அவனுக்கு என் மகளை மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு. இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு வரலாறு, இதை விட ஒரு அற்புதமான வரலாறு இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்தது மாடும் விவசாயி ரெண்டு பேரும் சொன்னா உழைச்சா அறுவடை ஆகி என்னன்னா போரா குவிச்சாச்சு குட்டி மலை மாதிரி. ஒரு விவசாயி என்ன பண்ணாருனால உழைப்பாளி அப்படி இருக்கார், அந்த துண்டை உதறி இப்படி போட்டு மனைவியை கூப்பிட சொன்னார், ஏய் பாத்தியா என்ன பார்க்குற, ஐயா உழைப்பு, ஐயா உழைப்பு அப்படின்னார் இவர் விவசாயி. பக்கத்தில் இருந்த மாடு இல்லை, அது எதுக்கோ
அப்படின்னு தலையாட்டிட்டு விவசாயி மனைவி உடனே சொன்னா, அட என்னங்க நீங்க உங்க உழைப்புன்னு நீங்க பாத்தியா ஐயா உழைப்புன்றீங்க, மாடு என்ன தெரியுமா சொல்றது, உங்க உழைப்பு இல்லையா அது உழைப்பான், அதான இங்கிருந்து இழுத்துன்னு போச்சு உழுதுது. நீங்க கலப்பைய கையில் பிடிச்சிருந்தானு போனீங்க, நீங்களா பள்ளம் பறிச்சிங்க, அதான இழுத்துன்னு போச்சு வெக்கிக்கிட்டு, அதான கொண்டு வருது அறுவடையான நெல் மூட்டை, அதான வீட்டில் கொண்டு வருது, அதான் அதுக்கு உரிமை கொண்டாடுறது. என்ன கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்கோ, யாரு அந்த அம்மா, தப்பா நினைச்சுக்காதுங்கோ, உங்களை விட அந்த மாட்டுக்கு உரிமை அதிகம், மாட்டுக்கு மாடா நானா பார்த்துடுறேன் அப்படின்னு ஆண்டிலிருந்து ஜல்லிக்கட்டு வந்ததாக ஒரு அற்புதமான வரலாறு உண்டு. அதாவது வீரத்தில் இது இல்லை, வீரத்தில் மட்டும் இல்லை உழைப்பிலும் நீயா நானா என்று முன்னேறி இருந்த காலம் அது. என்ன நாடு, என்ன நாடு, அற்புதமான நாடு இல்லையா? அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு பல இடங்களில் நன்றாக நடக்க வேண்டும், அதற்கு நடப்பதற்கு அந்த காமதேனவும் அந்த சூரிய பகவானும் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த சூரிய பகவான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம், அப்பரம்பொருள் வழங்கும்.